Educational thoughts of Mahatma Gandhi. முதல்ல மகாத்மா காந்தி அபவுட் காந்தி பத்தி பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே காந்தி பத்தி நல்லாவே தெரியும். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். காந்தியோடைய பர்த் ஆஃப் இயர் அவருடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டங்கள் 1869 1948 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிற சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து நமக்காக விடுதலை போராடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் கல்வி தான் நமக்கு வந்து ஒரு பேக் போன். அதுவும் நம்ம உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவரும் எஜுகேஷன் கல்வி அடையணும், கல்வி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் அவர் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவர் சிந்தித்து செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அவருடைய பர்சனல் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருடைய ஃபுல் நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, 2 அக்டோபர் 1869 போர்பந்தரில் பிறந்திருக்காரு. இப்போ அது வந்து நம்ம குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய ஃபாதர் கரம்சந்த் காந்தி, ஸோ இவங்க ஹிந்து மோத் ஃபேமிலியில் கம்யூனிட்டியில் இருந்தாலும் திவான் அவங்க அப்பா வந்து பிரைம் மினிஸ்டரோட திவானாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் அண்ட் ஆல்சோ வெல்த்தி ஃபேமிலியில தான் பிறந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம குஜராத் அந்த சோசியல் பொசிஷன், அவருடைய பிளேஸ் குஜராத் போர்பந்தர் பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம மேப்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மாடர்ன் இப்போ இருக்கக்கூடிய போர்பந்தர் அந்த பிளேஸும் உங்களுக்கு நான் அந்த மேப்ல காமிச்சிருக்கிறேன். ஸோ யூத் 15 இயர்ஸாக காந்தி இருக்கும்போது எப்படி இருந்தார், ஸ்கூல் படிக்கும் பொழுது காந்தியோடைய பிக்சர், ஸோ நிறைய கொஞ்சம் ரேர் பிக்சர்ஸ் கொஞ்சம் கிடைச்சிது, அதை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கணும். 15 இயர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் காந்தியோடைய பிக்சர். லண்டன்ல காந்தி 1888-1891 காந்தியோடைய பிக்சர். அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். காந்தி தாட் அப்படிங்கிற ஒரு இதே இருக்குது. காந்தியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கலாம் பார்க்கலாம். ஸோ காந்தி சவுத் ஆப்ரிக்கால ஒரு ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ், அதாவது ஒரு போர் டைம்ல சவுத் ஆப்ரிக்கில வந்து போர் புரியும் பொழுது நிறைய பேர் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நிறைய கார்ப்ஸ் அது வந்து ரொம்ப உதவியா எல்லாருக்குமே சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய இருந்துச்சு. அந்த இதுல இவர் சேர்ந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ்ல வந்து மக்களுக்கு போர் டைம்ல அடிபட்ட மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த பணியில இருக்கும் பொழுது காந்தி 1893 இருந்து 1914 ஆப்பிரிக்கால இருக்கும் பொழுது அவர் வந்து நிறைய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ காந்தி அண்ட் கஸ்தூரிபா சவுத் ஆப்பிரிக்கால 1902. ஸோ ஆப்பிரிக்கால அதுமாதிரி சொன்ன மாதிரி அந்த நிறைய மக்களுக்கு அந்த இடத்துலையும் சரி, அங்கே நம்ம இந்தியாவுக்குன்னு மட்டும் கிடையாது ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அங்குள்ள மக்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக நிறைய பண்ணியிருக்கார். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே சப்போர்ட் பண்ணி அங்குள்ள இந்தியர்களுக்கும் சரி சவுத் ஆப்ரிக்காவுக்கும் சேர்ந்து இணைந்து வந்து அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு, சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே உள்ள யூரோப்பியன் பீப்புள்ஸ் கூட அவங்க எடுத்த ஆப்பிரிக்கா பீப்புள்ஸ் கூட எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இந்திய விடுதலைக்காக போராடும் பொழுது காந்தி 1915 இருந்து 1945 வரைக்கும் நம்ம இந்திய விடுதலைக்காக அவர் போராடி இருக்காரு. அப்போ அந்த போராட்டத்தினோட எடுத்த ஒரு பிக்சர். காந்தி டேக்ஸ் எ லீடர்ஷிப் ரோல், ஸோ தலைமை பண்பை எடுத்து மக்களுக்கு அறிவுரை, தலைவர்களுக்கு அறிவுரை குறித்து ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, ஸோ ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் அவரு என்ன கத்துக்கிட்டாரோ அவர் என்ன செய்ய விரும்புறாரோ அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை செய்ய சொல்லி ஒரு இன்டராக்ஷன் அவங்க கிட்ட நிறைய கலந்துரையாடி அப்பப்போ அவங்ககிட்ட பேசி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவரை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்காரு. அதோடு இப்போ நம்ம காந்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா லீடு கேந்திர சத்தியாகிரகாஸ், நிறைய இப்போ அவங்க சொன்னாங்க அஹிம்சை சத்தியாகிரகம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து அவர் படிச்சு அறிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி மக்களுக்கும் அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டைம்லையும் அதை இன்சிஸ் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அவர் அஹிம்சை முறையில வந்து போராடி இந்த சால்ட் மார்ச், ஸோ இந்த தண்டி மார்ச் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா
அவர் வந்து கையாண்ட சில வழிமுறைகள் அகிம்சையான முறையில வந்து எப்படி நம்மளுடைய எதிர்ப்ப காட்டுறது நம்மளுடைய இதுல நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை வந்து எதிர்த்து நம்மளுடைய எதிர்ப்பை எப்படிலாம் காட்டணுங்கிறத முன்மாதிரியா நமக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம வரலாற்ற பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை தெரியும். லண்டன்ல ஒரு தடவை பிரைம் மினிஸ்டரை பாக்குறதுக்கு போயிருக்கும் போது அங்க எடுத்த பிக்சர். அவர் சிறையில இருக்கும் பொழுதும் கூட நாட்டினுடைய நலனுக்காக உண்ணாவிரதம் இருந்து அதுக்காக நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி மக்களுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு. எந்த நேரத்திலையும் நாட்டினுடைய நலன் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கு. வேர்ல்டு வார் டைம்ல நம்ம நேரு கூட உட்கார்ந்து பேசும் பொழுது சுதவர்களால் நேரு கூட இருந்து நிறைய டிஸ்கஷன் நாட்டினுடைய நலனுக்காக முன்னேற்றத்துக்காக எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதுக்காக நேரு கூட கலந்துரையாடும் பொழுது ஜின்னா முகமது அலி ஜின்னா கூட முஸ்லிம் தலைவர் ஜின்னா. சோ இப்போ இந்தியா விடுதலைக்காக போராடி அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்து தனியா நாடு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக அவங்களுக்காகவும் இணைந்து வந்து அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடை உருவாக்குறதுக்காகவும் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுக்காக மட்டும்தான் அவர் வந்து போராடி இருக்கிறாரு. சோ அவர் வந்து நூல் நெய்யும் பொழுது ஸ்பின்னிங் த்ரெட் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது அவருடைய வீடு சபர்மதி ஆசிரம். சோ எவ்வளவு வயசானாலும் அவருடைய மனைவியுடன் தான் எப்பவுமே இருப்பாரு அப்படிங்கிறது. சோ ஒரு துணைவியார் கூட சேர்ந்து இணைந்த ஒரு பிக்சர்ஸ். வயதான போதும் அவருடைய துணைவியுடைய சப்போர்ட் எப்பவுமே அவருக்கு இருந்திருக்குது. சோ காந்தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சோ நம்ம காந்தியை பத்தி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வந்து அவர் நல்ல கருத்துக்கள் அவருடைய எஜுகேஷனல் தாட்ஸ பார்க்கும் பொழுதும் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நவ் வி ஆர் கோயிங் டு சீ தட் எஜுகேஷனல் தாட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. அவர் வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷன் குழந்தைக்கு அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய லைஃப் டெவலப்மெண்ட் அதை வந்து வாழ்க்கை முன்னேறுவதற்கு எது உதவியாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கல்வியா கொடுக்கணும். அவனுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு படிக்கக்கூடிய இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு நாளைக்கு அவனுடைய லைஃபுக்கும் நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அத்தகைய கல்வி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மெயின் தாட். இப்ப நம்ம காந்தியை நம்ம நான் சொன்ன மாதிரி அஹிம்சா நீங்க சொன்னீங்க பேசிக் எஜுகேஷன் கொண்டு வந்தாரு இந்திய விடுதலை சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னா நம்ம சொன்ன ஃபாதர் ஆஃப் நேஷன் இதெல்லாம் சொன்னாலும் எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ல அவரை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஹீஸ் எ கிரேட் லீடர் அண்ட் எ பிராக்டிக்கல் பிலாசபர். சும்மா தத்துவத்தை சொன்னா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா அதை செய்தும் காட்டியவர் அப்படிங்கிறதா எ பிராக்டிக்கல் பிலாசபர். அவர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாத்தையும் செய்து காட்டியிருக்காரு நமக்காக. ஹீஸ் அன் எஜுகேஷனல் திங்கர் கல்வி சிந்தனையாளர் அப்படிங்கிறதான் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் எ கிரேட் லீடர் எ பிராக்டிக்கல் பிலாசபர் அண்ட் அன் எஜுகேஷனல் திங்கர். அவருடைய பிலாசபி பார்த்தீங்கன்னா லாங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இந்த கல்வி எல்லாமே அவருடைய தத்துவ கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய ரிசல்ட் இந்த அவுட்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய லைஃபுக்கு லைஃப் ஓரியன்டா நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும். எஜுகேஷனலோட சேர்ந்து பொலிட்டிக்கல் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் லைஃபையும் அந்த நாட்டினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலையையும் அந்த மாணவர்கள் அறிஞ்சிக்கிடணும். அந்த அனுபவமும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறதுதான் காந்தியோடைய. சோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இந்த நாட்டுல என்ன அரசியல் நடக்குது என்ன சமூக நிலை இருக்குது நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது அதை எல்லா பத்திய அனுபவங்களையும் கொடுக்கணும் அந்த கல்வி தான் வேணும் அப்படிங்கிறது காந்தி சொல்லியிருக்கிறாரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ அட்வொகேட்டட் எ ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பாரம்பரியத்தையும் அதை எடுத்து காட்டக்கூடிய கல்வியை வந்து இவர் கொடுத்த முதல் இந்தியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ற அதுக்கு பொருந்தக்கூடிய கல்வியை அமைத்த முதல் இந்தியர் அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தியை சொல்லலாம். அந்த கீழ்மட்டத்தில் அதாவது பேக்போன் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ் கிராமம் தான் முதுகெலும்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கிராமத்துல வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு ஏற்ற கல்வி முறையை வந்து சிந்திச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவருடைய
கல்வியின் பொருள், அவர் கல்வி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கூறுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ லிட்ரஸி இஸ் நெய்தர் த பிகினிங் நார் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன், இது ஆரம்பம் மற்றும் முடிவும் அல்ல அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மீன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், மேன் ஆர் விமன் கேன் பி எஜுகேட்டட், இந்த கல்வி வந்து எல்லாருமே ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். லிட்ரஸி இஸ் நெய்தர் த பிகினிங் நார் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன், இது ஆரம்பம் மற்றும் முடிவும் அல்ல, இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இது. இந்த லிட்ரஸி அப்படிங்கிறது, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ், எல்லாருமே இதை வந்து எல்லாருமே ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருமே கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், முழுவதுமாக முழுமையான கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. பை எஜுகேஷன் ஐ மீன் அண்ட் ஆல் ரவுண்ட் டிராயிங் அவுட் த பெஸ்ட் இன் சைல்டு மேன், அதாவது ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ யாரா இருந்தாலும் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பெஸ்ட், அவங்களால என்ன எந்த அளவுக்கு முயற்சி செய்து சிறந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ, வெளிப்படுத்த முடியுமோ, வளர்க்க முடியுமோ, அதுதான் கல்வி. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெஸ்ட், நல்ல சிறந்த ஒன்றை வெளிக்கொண்டு வர வைக்கிறது தான், தட் இஸ் அவங்களுடைய பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட், அது எல்லாத்தையுமே அவங்களுடைய உடல் ஆன்மா மனம் எல்லாத்தையுமே ஒருமுகப்படுத்தி இது எல்லாத்தையுமே வளர்ச்சி அடைய செய்து அது மூலமா பெஸ்ட் ரிசல்ட்டை வெளியே கொண்டு வர வைக்கிறது, அவங்களால சிறந்த எதை செய்ய முடியும், எது அவங்களால நல் அவங்களால உயன்ற அளவுக்கு எதை செய்ய வைக்க முடியுமோ அதுதான் கல்வி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்குமே கல்வி கொடுக்கணும், அதுல அவங்களால ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒரு சிறந்த குணம், ஒரு சிறந்த வேல்யூ இருக்கலாம், ஒரு சிறந்த செயல் இருக்கலாம், எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பெஸ்டா கொண்டு வர முடியும், உருவாக்க முடியுமோ அதுதான் கல்வி. அவங்கள ஒவ்வொரு நிலையிலிருந்து அவங்களுடைய உடல் ஆன்மா மனம் எல்லாத்தையுமே பெஸ்டா சிறந்ததா ஆக்கக்கூடிய ஒன்று தான் கல்வி அப்படின்னு காந்தி சொல்றாரு. இன்னொரு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, கல்வி அப்படிங்கிறது வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி தான் கல்வி. அது என்ன வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படிங்கிறது தான். இதுல இந்த இடத்துல அவர் சொல்றது ஆல்ரவுண்ட், எல்லாத்தையுமே அவருடைய உடல் ஆன்மா மனம் எல்லாமே வளரணும் அப்படின்றது, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லணும் அப்படின்னா இதுதான், அதுதான் வளர்ச்சி. ஸோ அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இருக்கணும், அவங்களுடைய மனசும் சரி வேல்யூஸும் சரி பிஹேவியரும் சரி, ஒரு மெச்சூரிட்டி, ஒவ்வொரு இது படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி நமக்கு டெவலப் ஆகும். ஸோ நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நமக்காகத்தான் அப்படிங்கிறத சும்மா ஒரு அட்டண்டன்ஸ்க்காக இல்லாமல் நம்ம ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட், நம்மளுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நாலேஜ் ஷேரிங், நாலேஜ் டிரான்ஸ்மிஷன், நம்மளுடைய பிஹேவியர் மாறுது, நம்ம நிறைய விஷயங்களை செத்துக்கிறோம், நம்ம கத்துக்கிறோம், நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது, நம்மளால செய்யறதுக்கு இப்போ நான் ஒன்று சொன்ன நான் பார்க்குற விஷயத்த கத்துக்கிற விஷயங்களை நான் என்ன பண்றேன், என்னுடைய பெஸ்ட்டாக நான் வெளியில கொடுக்குறேன், தட் இஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க எல்லாம் பார்க்குற விஷயத்த கேட்குற விஷயங்களாம் உள்ளுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன டெவலப்மெண்ட்னா நம்ம வெளிக்காட்டினா மட்டும்தான், நம்மளுடைய பெஸ்ட்டாக வெளியில கொடுக்குற அந்த அவுட்கம்ல தான் இருக்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட். ஸோ எவ்ரி டைம் நான் இதை கேள்விப்பட்டிருந்தேன், நான் கேட்டதுனால தான் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாலேஜ் ஷேரிங் இஸ் த கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத, நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோன்னா நம்மளுடைய நாலேஜ் அங்கே டெவலப் ஆகிருக்குது அப்படிங்கிறதா. ஸோ எஜுகேஷன் இஸ் டெவலப்மெண்ட், அந்த இடத்துல உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காமிக்கிங்கன்னா யூ ஆர் த எண்டோம், அதை நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை காமிக்க முடியும். ஸோ ஆல்ரவுண்ட் எல்லாமே வளரணும், எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் ஸோ 70 out of 70 எடுக்கிறது மார்க்கில் எடுக்கிறதுல மட்டும் இல்லை, நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வேல்யூஸ் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஸ்கில் எபிலிட்டி நம்ம கம்யூனிகேஷன் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நம்மளுடைய மெச்சூரிட்டி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய லீடர்ஷிப் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம இது வளரணும் அப்படிங்கிறத, நம்மளுடைய பண்புகள் சேர்ந்து எல்லாமே இணைந்து வளரணும் அப்படிங்கிறதான். ஸோ தான் சிம்பிளாக நம்ம அது அழகாக பாடி வச்சுருக்காங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படிங்கிறது. ட்ராயிங் அவுட் த பெஸ்ட், நீங்கள் கொடுக்குற விஷயத்தை பெஸ்ட்டாக கொடுங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேணுமோ வேண்டாமோ யூ கிவ் த பெஸ்ட், என்னால் இதுதான் பெஸ்ட்டு, இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் நம்மளை விட பெஸ்ட்டாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நம்மளால் எது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, தட் இஸ் எஜுகேஷன்.
சும்மா ஏனா தானோ இதுக்கு நான் தான் சொன்ன மாதிரி அது ஒரு 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 சின்ன விஷயம் அது நமக்கு மார்க்குக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது தாண்டி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் நம்ம ஒன்று கத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க நீங்க நினைச்சி பண்ணுங்க. தட் இஸ் அதுதான் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது. ஸோ அவர் எடுத்து சொல்றாரு எஜுகேஷன் இஸ் நாட் லிட்ரஸி. எஜுகேஷன் வந்து லிட்ரஸி மட்டும் கிடையாது, அறிவை கொடுக்கறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. லிட்ரஸி இஸ் ஜஸ்ட் எ மீன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். லிட்ரஸிங்கிறது ஒரு கல்வி மட்டும்தான், அந்த கல்வி தான் லிட்ரஸி அப்படின்னு சொன்னால் அது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற அது என்ன சொல்றாரு அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட் ஹார்ட் ஹேண்ட் அண்ட் ஹெல்த் இது எல்லாமே வளரணும். சும்மா ஒரு கல்வி கொடுக்கறது ஒரு அறிவை கொடுக்கறது மட்டும் கல்வி இல்லை அப்படிங்கிறது. அது என்ன டெவலப்மெண்ட் ஆகணுமா, ஹெட் ஹார்ட் ஹேண்ட் அண்ட் ஹெல்த் இந்த நான்கு ஹெச் ஃபோர் ஹெச் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட் அறிவு தலை அப்படிங்கிறது அறிவு, ஹார்ட்ங்கிறது மைண்ட், ஹேண்டுங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பாடி, ஹெல்த்துங்கிறது நம்மளுடைய உடல் நலம். இந்த நான்குமே வளரணும். இந்த ஹெல்த் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா விஷயங்களை செய்யுங்க உங்களுடைய மனம் நலமும் நல்லா இருக்கும் உடல் நலமும் நல்லா இருக்கும். அந்த ஹெட் ஹார்ட் ஹேண்ட் அண்ட் ஹெல்த் இந்த ஃபோர் ஹெச் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் எஜுகேஷன் அப்படின்னு காந்தி சொல்றாரு. வெறும் அறிவை கொடுக்கறது வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் எஜுகேஷன், வாட் இஸ் காந்தி, காந்தினா யாரு அப்படின்னு சொல்றது எஜுகேஷன் கிடையாது. அது மூலமா நீங்க உங்களுடைய அறிவை என்ன வளர்த்துக்கிறீங்க, என்ன ஹெட் ஹார்ட் உங்களுக்கு டெவலப் ஆகுது, அந்த மனசு எந்த அளவுக்கு அகிம்சையை நீங்க வளர்த்துக்கிறீங்க, உங்க ஹேண்ட் நல்ல விஷயங்களை எப்படி அது செய்யுது, உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குது, இதுதான் வளர்ச்சி, இதுதான் கல்வி அப்படிங்கிறது. So drawing out the stimulates the spiritual, intellectual and physical facilities of the children. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்க ரிலீஜியஸ் மட்டும் கிடையாது, அந்த ரிலீஜியஸ் மூலமா என்ன வேல்யூஸ் நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான். எல்லா ரிலிஜனுமே நமக்கு சமம் அப்படிங்கிறது தான். அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுளை வழிபடுறதையும் தாண்டி என்ன வேல்யூஸ் உங்களை இந்த கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிறது தான். உங்களை நீங்களே எல்லார் இடத்துலயுமே உங்க மனசுலயும் இருக்காரு. அப்போ அந்த வேல்யூஸ் நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது, உங்களுடைய அறிவை எப்படி வளர்த்துக்கிறீங்க, உங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதை எல்லாத்தையும் கொடுக்கறது தான் கல்வி அப்படிங்கிறது. ஸோ வேல்யூ டெவலப்மெண்ட், இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் கல்வி, அதை வளர வைக்கிறது தான் கல்வி அப்படிங்கிறது. ஸோ அந்த எதுவுமே வளரலை அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி உங்களுக்கு சரியாக வழங்கப்படலை, நீங்கள் அதை சரியாக அடையலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்களை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த ரீச் ஆகலை, எஜுகேஷன் உங்களுக்கு அது ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான். எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் காந்தியினுடைய பார்வையில் கல்வியினுடைய நோக்கமாக என்ன சொல்றாருன்னா ஹீஸ் டிவைடட் த எஜுகேஷன் எய்ம்ஸ் இன்டு டூ கேட்டகரிஸ், ரெண்டாக பிரிக்கிறாரு. இமீடியட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். ஒரு கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படுதுன்னா அது ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் வழங்கப்படுகிறது. அது வந்து ஒன்று இமீடியட் எய்ம்ஸ் உடனடி நோக்கம், இன்னொன்று அல்டிமேட்ஸ் ஒரு ஹை லாஸ்ட்ல இறுதியில் அடையக்கூடிய ஒரு நோக்கம். அந்த ரெண்டு எய்ம்ல அவர் சொல்ற இமீடியட் எய்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உடனடியான நோக்கம், ஒரு கல்வி அவங்களுக்கு கிடைக்குது அது 6 மந்தோ 1 மந்தோ என்ன இயர்ல நமக்கு கிடைச்சாலும் அவங்களோட இமீடியட் எய்ம் என்ன அப்படின்னு சொன்னா வொக்கேஷனல் எய்ம். இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு நான் அடுத்து எங்க போக போறேன், ஒரு ஜாப் தான் போக போறேன். அந்த ஜாப்புடைய ஸ்கில் ப்ரொஃபஷனல் ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். அந்த கல்வி வந்து நான் படிச்ச ஒரு விஷயம் எனக்கு அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்னுடைய வொக்கேஷன்ஸ்க்கு அது கேரியருக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் கல்வி. அண்ட் கல்ச்சுரல் எய்ம் என்னுடைய பண்பாட்டை வளர்க்குற மாதிரி கல்வி இருக்கணும். என்னுடைய பண்பாடு அப்படிங்கிறது இந்திய கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர், அந்த கல்ச்சர் என்னுடைய ஃபேமிலி கல்ச்சர், அதை வளர்க்குற மாதிரி அந்த ஒரு கல்வி இருக்கணும். அந்த பண்பாட்டு பாரம்பரிய வழக்க வழக்கங்கள் என்னவோ அதை நான் அதை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி, அதை இன்னும் உயர்வாக கொண்டு போகிற மாதிரி என்னுடைய எஜுகேஷன் அதுக்கு பயன்படணும். கேரக்டர் எய்ம் அப்படிங்கிறது வேல்யூஸ், என்னுடைய பண்புகள் குணநலன்கள். ஸோ நான் ரொம்ப அதிகமாக கோவப்படுறது, எமோஷ்னலாக நம்ம பேசுறது, நம்ம வார்த்தைகளை யோசித்து பேசுறது, ஒரு பங்க்சுவலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் நிறைய சொல்லலாம், தலைமை பண்புகள் சொல்லலாம், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், எல்லா பண்புகளையும் வளர்க்கணும். என்னை ஒரு மெச்சூரிட்டியாக அது ஆக்கணும் அப்படிங்கிறது தான். கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுடைய பண்புகள் அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போகணும். அந்த குண நலன்களை வளர்க்குற மாதிரி அந்த கல்வி இருக்கணும். பர்ஃபெக்ட் டெவலப்மெண்ட் எய்ம், பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா
பெர்ஃபெக்ஷன் நம்ம செய்யற செயல்ல பெஸ்டா கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய பெர்ஃபெக்ஷன் நேர்த்தியா செய்யறது அப்படிங்கிறது நம்ம செயல் நம்ம சிறை செயல முழு கவனமும் அதுல இருக்கிறது ஒரு செயலை அது நமக்கு தேவையோ தேவையில்லையோ அல்லது நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருக்கோ இல்லையோ நமக்குன்னு அந்த ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுல நம்மளுடைய பெர்ஃபெக்ஷன் எல்லா இதையுமே நம்மளுடைய பெர்ஃபெக்டடா பண்றது அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது செய்யறதுல முழு கவனத்தோட முழு இன்வால்மெண்டோட செய்யறது அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்ஷன் அந்த பெர்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கணும் சும்மா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம் அல்லது இவங்க சொன்னதுக்காக செய்யறோம் இந்த டைமுக்கு இருக்கணும் ஒரு அட்டெண்டன்ஸை போடணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம அதுல நம்ம இருக்கணும் நம்ம நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை கரெக்டா பண்றது தான் அந்த பெர்ஃபெக்ஷன் லிபரேஷன் கேம் லிபரேஷன் அப்படிங்கிறது நம்ம நம்ம எதுலேயுமே ஒரு சுதந்திரமாக இருக்கிறது லிபரலா இருக்கிறது ஃப்ரீடமா இருக்கிறது ஒரு நம்ம வந்து லிபரலா இருக்கிறோம் அப்படிங்கிற அதை ஃபீல் பண்ண வைக்கக்கூடியதுதான் எஜுகேஷன் நம்ம வந்து யாருடைய கண்ட்ரோல்லையுமே இல்லை நமக்குன்னு முழு சுதந்திரம் இருக்குது ஃப்ரீயா நம்ம திங்க் பண்ண பேச செய்ய இதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கிறது தான் கல்வி யாருக்குடைய கண்ட்ரோல்ல இல்லை யாருடைய டாமினேஷன்லயும் நம்ம இல்லை அப்படிங்கிறது தான் டிக்னிட்டி ஆஃப் லேபர் செய்யும் வேலை எதுவா இருந்தாலும் அதை வந்து உயர்வா நினைக்கிறது அது வந்து எந்த யாரையுமே மதிக்கிறது அப்படிங்கிறது எந்த தொழில் செய்தாலும் அவங்கள மதிக்கணும் எந்த தொழிலும் கேவலம் இல்லை நம்ம செய்யற தொழிலை வந்து உயர்வா நினைக்கிறது தான் டிக்னிட்டி ஆஃப் லேபர் எந்த பணியும் குறைந்ததும் அல்ல தாழ்ந்ததும் அல்ல அப்படிங்கிறது அதை செய்யக்கூடிய பணியாளர்களையும் மதிக்கிறது அப்படிங்கிற டிக்னிட்டி ஆஃப் லேபர் ஸோ எந்த பணி புரிந்தாலும் அது வந்து அந்த பணி உயர்வான பணி அப்படிங்கிறது எண்ணத்தை உருவாக்குறது தான் இமீடியட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு காந்தி சொல்றாரு ட்ரைனிங் ஆஃப் ஃபார் லீடர்ஷிப் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த தலைமை பண்பை உருவாக்கணும் தலைமை பண்பு அப்படிங்கிறது சிஎம்ஓ பிஎம்ஓ அல்லது கவர்னர் ஆக்குறது மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம தான் தலைவர் இன்னைக்கு நம்ம ஒரு மாணவனா ஒரு குழந்தையா இருக்கிறோம்னா நாளைக்கு ஒரு குடும்பத்துடைய தலைவர் நம்ம தான் தலைவனோ தலைவியோ நம்ம தான் அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இப்போ கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க தான் லீடர் நீங்க தான் என்னது முழு பொறுப்பான ஆசிரியர் அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படி நம்ம குவாலிட்டிஸை வந்து வளர்த்துக்கணும் அதுதான் கல்வி ட்ரைனிங் ஃபார் லீடர்ஷிப் நான் லீட் பண்றேன் நான் முன்னால வர்றேன் நான் பண்றேன் எல்லாருக்கும் முன்மாதிரியா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த அதை கொடுக்கறது தான் இமீடியட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் தென் லாஸ்ட் இமீடியட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் சோசியல் அண்ட் இண்டிவிஜுவல் எய்ம் சமூக வளர்ச்சி ஒரு தனிநபர் வளரணும் அது இண்டிவிஜுவல் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சொசைட்டியா நம்ம உருவாக்குறோம் ஸோ ஒவ்வொரு தனிநபரையும் வளர்க்குற மாதிரி அது இருக்கணும் இண்டிவிஜுவல் நீடை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அந்த எஜுகேஷன் இருக்கணும் அது மூலமா அந்த சோசியல் நீடு அது ஃபுல்ஃபில் ஆகணும் அதுதான் கல்வி நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே இதை தான் கொடுக்குது இதை நோக்கமா வச்சுதான் நமக்கு வழங்கப்படுகிறது நீங்க எல்லாத்தையும் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் வொகேஷனல் எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுது கல்ச்சுரல் எய்ம் கேரக்டர் எய்ம் பெர்ஃபெக்ட் டெவலப்மெண்ட் எய்ம் லிபரேஷன் எய்ம் டிக்னிட்டி ஆஃப் லேபர் ட்ரைனிங் ஃபார் லீடர்ஷிப் சோசியல் அண்ட் இண்டிவிஜுவல் எய்ம் இது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு கல்வி கொடுக்குது இப்ப காந்திங்கிறது கான்செப்டும் வந்து சிஏ நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இதை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன்னா அதோடைய இமீடியட் எய்ம் இதுதான் அப்படின்னு காந்தி சொல்றாரு ஒவ்வொரு கான்செப்டும் எஜுகேஷன் எல்லாமே இதை நோக்கமாக வச்சுதான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு காந்தி சொல்றாரு அவருடைய அல்டிமேட் எய்ம் கல்வி கற்று கொடுத்ததுடைய இறுதியான நோக்கம் ஒரு அல்டிமேட் ஒரு உயர்வான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரியலைஸ் காட் கடவுளை உணர வைக்கிறது நீங்க அது என்ன கடவுளா இருந்தாலும் சரி காட் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு சக்தின்னு ஒண்ணு மேல இருக்குது அதை உணர வைக்கிறது தான் கல்வி செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை உணர வைக்கிறது இப்போ நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப் அப்படிங்கிற ஒன்றை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது ரெக்கார்ட் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப் தன்னை அறியக்கூடியது நம்ம முதல்ல யாரு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து நம்மளுடைய சக்திகளை நம்மளுடைய பெஸ்ட்டை வெளியே கொண்டு வர முடியும் நம்ம நம்ம யார் என்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்கு என்ன திறமை இருக்குது எல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அதை வெளிப்படுத்த முடியும் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நீ யாரு முதல்ல உன்கிட்ட என்ன திறமை தகுதி இருக்கு உன்னால எது பெஸ்டா கொடுக்க முடியும் எதுல உனக்கு ஆர்வம் இருக்குங்கிறத முதல்ல நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் வருது இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது நிறைய தெரிஞ்சிருக்கு இப்போ இதுதான் நான் அப்போ அதை நான் வெளிப்படுத்துகிறேன் மற்றவங்க கிட்ட இதுதான் நான் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் த மாரல் கேரக்டர் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது மாரல் கேரக்டர்
the whole என்னுடைய அல்டிமேட் அதாவது என்ன ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஹோல் அப்படிங்கிறது என்னோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கறதுதான் towards the realization of the ultimate reality. So உண்மை என்ன, கடைசியில நம்ம எதை அடைய போறோம், கடைசியில நம்ம என்ன ஆக போறோம், அதை உணர வைக்கிறது தான் கல்வி அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரையும் இறுதி நிலையில நல்ல ஒரு பண்புள்ள மனிதனாக ஆக்குவது ஹோல் டெவலப்மெண்ட் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் த அல்டிமேட். இறுதியில உண்மையான நிலை என்ன, அது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிறது காந்தி சொல்றார். ஸோ இறைவனை அடைவது மட்டும்தான், எந்த ஒரு நீங்க ரிலிஜனை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல சொல்றது விஷயங்கள் இறுதியில் அடைய நம்ம நம்மளுடைய நோக்கமா நம்ம எதை போய் சேர போறோம் அப்படின்னா கடவுளைத்தான் போய் அடைய போறோம். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் ரியாலிட்டி. அதை நோக்கி செல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் அதை சொல்லி கொடுக்கறது தான் கல்வி அப்படின்னு காந்தி சொல்றாரு. மாணவர்கள் வந்து அடையிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காந்தி வியூஸ் ஆன் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது கல்வி பற்றி காந்தியினுடைய பார்வை என்ன, அவர் என்ன பொருள் சொல்றாரு, கல்வியினுடைய எய்மா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. அவருடைய பார்வையில கல்வி அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா objectives of education, கல்வியினுடைய நோக்க கூறுகளா எய்ம்ஸ் வந்து அல்டிமேட் அண்ட் இமீடியட் எய்ம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. அப்செக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்வியினுடைய நோக்க கூறுகளா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா பேலன்ஸ்ட் அண்ட் ஹார்மோனியஸ் சொசைட்டி, அந்த சமுதாயம் வந்து அனைவருக்கும் ஏற்றதாகவும் உயர்ந்ததாகவும் ஒரு சோசியல் ஆர்டர் சமூகத்தினுடைய ஒரு அடுக்காக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அந்த சொசைட்டில அவங்க வந்து நேச்சுரலா இயற்கையாக வாழ்வதற்கு ஏற்ற உகந்ததாக அனைவருக்கும் சமமான ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுக்கற மாதிரி அந்த கல்வி அமையணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஹார்மோனியஸ் சொசைட்டி, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அந்த சமுதாயம் அவன் வாழ்வதற்கு ஏற்ற தகுந்த உரிய அனைத்தையும் வழங்குவதாக அந்த கல்வி வந்து அமைக்கப்பட வேண்டும். அதுதான் கல்வியினுடைய நோக்கூர்வாக இருக்கணும், நோக்க கூறுகளாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து எஜுகேஷன் த்ரோ கிராஃப்ட். கிராஃப்ட் அப்படிங்கிறதுல இவர் என்ன சொல்றாருன்னா கை வேலை, ஹேண்ட் ஒர்க்ஸை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. அந்த ஹேண்ட் ஒர்க்ஸ் மூலமாக கிராஃப்ட் மூலமா கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்வியானது அவங்களுக்கு அந்த கைத்தொழில் மூலமாக நிறைய இது கற்றுக் கொடுக்க வேண்டும், அதுதான் கல்வியாக அமையணும். ஸோ ஃபுல்லுமே அவங்களுக்கு அதில் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அது மூலமாக கிடைக்கக்கூடிய நாலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், வேவிங், லெதர் ஒர்க், பாட்ரி, மெட்டல் ஒர்க், பேஸ்கட் மேக்கிங், புக் பைண்டிங். ஸோ இந்த மாதிரி கைவேலை செய்யக்கூடிய கைத்தொழில்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக கல்வி வழங்கப்பட வேண்டும். ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசி. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் அவனுக்கு தெரிந்த, அவனுக்கு முடியக்கூடிய, அவனால் இயன்ற ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மூலமாகத்தான் கல்வி அவனுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய கல்வியல் பார்வையாக இருந்துச்சு. கரிக்குலம், அந்த கல்வி பாடத்திட்டம், கலைத்திட்டம் வந்து அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பேசிக் கிராஃப்ட், அடிப்படையான கைத்தொழில்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறார். பேசிக் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அக்ரிகல்ச்சர், ஸ்பின்னிங் அண்ட் வேவிங், இந்த விவசாயம், நூற்பது, ஸோ அது தையல் வேலைகள், அந்த வீவிங் நெய்யறது, இதுக்கு தான் அதிகமான, அதுதான் அடிப்படை, இதுதான் அவங்களுக்கு தேவை. இதெல்லாம் உண்ண உணவு, உடை, உறுப்பிடம், இந்த இதெல்லாமே அது வந்து முக்கியமானது. அதை அந்த தொழில் வந்து எப்போவுமே குறையாது. அது வந்து நம்ம எவ்வளோ எந்த காலத்துல எந்த தொழில் வந்து ஏற்றம் மாற்றம் அடைஞ்சாலும் இந்த மூன்றும் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான ஒன்று. இப்போ இதை வந்து எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த மதர் டங், தாய்மொழி அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. கரிக்குலம் வந்து மாணவர்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழியில தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப வலியுறுத்தினாரு. தென் மேத்தமெட்டிக்ஸ், அடிப்படை கணிதவியல் அறிவு வந்து அவங்களுக்கு தேவை, அது வந்து யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி லைஃப், சமூக வாழ்க்கைக்கு பயனுள்ள அடிப்படை கணிதம் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதை கற்றுக் கொடுக்குற மாதிரி கல்வி அமையணும் அப்படிங்கிறாரு. தென் சோசியல் ஸ்டடிஸ், சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் சமூக பொருளாதார நிலைகளை வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்டில் உள்ள சமூக பொருளாதார சமுதாய நிலைகள், பண்பாடு, இதெல்லாம் இதோட வரலாறை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிராஃப்ட், கைத்தொழிலுடைய வரலாறு என்ன,
அதோடைய ஆரம்பம் என்ன, வளர்ச்சி என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும், அது கலை திட்டத்துல இருக்கணும், அது கலை திட்டத்துல அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. தென் ஜெனரல் சயின்ஸ், பொதுவான அறிவியல் அப்படிங்கிறது வந்து நேச்சர் ஸ்டடிஸ், இயற்கையை பற்றி படிக்கிற மாதிரி, ஸுவாலஜி, ஃபிசியாலஜி, ஹைஜீன், ஃபிசிக்கல் கல்ச்சர், அனாட்டமி, மனிதனை பற்றி படிக்கிறது அனாட்டமி, இதெல்லாமே அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இந்த அடிப்படை அறிவுகள், அறிவியல் அறிவுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையை பற்றி படிக்கணும், விலங்குகளை பற்றி, உடலை பற்றி, சுத்தத்தை பற்றி, உடல் அமைப்பை பற்றி படிக்கணும், கல்ச்சர், ஃபிசிக்கல் கல்ச்சர், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கல்ச்சர் எப்படி இருக்குது, மனிதனை பற்றி, மனித கூறுகளை பற்றி படிக்கணும். இந்த அடிப்படை அறிவியல் அறிவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட வேண்டும், அது கல்வியினுடைய கல்வியாக அமையணும் அப்படின்னாரு. தென் ட்ராயிங் அண்ட் மியூசிக், இந்த கல்ச்சர் கிராஃப்டோட சேர்ந்து அவர் ட்ராயிங் அண்ட் மியூசிக், அதாவது ஓவியம், ஒரு இசை, இதெல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி வந்து இவருடைய பார்வையில கல்வி இதுதான் கல்வி அப்படிங்கிறாரு. வேற பாடங்களை தாண்டி ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இதுதான் அடிப்படை பேசிக், இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் கல்வி. இதை வந்து டெப்தா அவங்களுக்கு நிறைய தேவைப்படக்கூடிய, வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அவனை மையமாக வச்சு, சைல்டு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு குழந்தையையும் மையமாக வைத்து அவனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா அமையணும் அப்படிங்கறதுதான் அவருடைய பார்வையில் கல்வியாக அமையுது. மெத்தட் ஆஃப் டீச்சிங், மெத்தட் ஆஃப் டீச்சிங் அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லும் போது சைல்டு சென்டர் டீச்சிங், குழந்தை மைய கற்பித்தல் முறையை வந்து அவர் வலியுறுத்துறாரு. அது வந்து மாணவனை மையமாக வைத்து அந்த மாணவனுக்கு எது புரியுதோ, எது தேவையோ அதை வந்து அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த மதர் டங் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த அவனுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எளிமையாக போய் சேரணும் அப்படின்னா அவனுக்கு புரியிற மொழியில கற்றுக் கொடுங்க, அவனுக்கு பயனுள்ள விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அடிப்படை கற்பித்தல், பேசிக் அல்பபெட்ஸ் ட்ரைனிங், அந்த லேர்னிங். ஸோ அதை வந்து நம்ம லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாரு. லேர்னிங் பை டூயிங்னா செய்து கற்றுக்கொள்வதற்கு, அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அது என்ன அப்படிங்கிறத அவனே செய்து அதன் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு நம்ம நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்காரு. லேர்னிங் பை லிவிங், வாழ கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்காரு. தென் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சுய அனுபவங்களை கொடுங்க அப்படிங்கிற, மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கணும், பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கணும், மாரல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஒகேஷ்னல் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுங்க, கிராஃப்ட் ஒர்க் மூலமா உனக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்து இந்த லெக்சர் மெத்தடு, குவஸ்டினிங் மெத்தட் அண்ட் டிஸ்கஷன் மெத்தட், ஓரல் மெத்தடை வந்து அதிகமாக வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாணவனும் எழுத, படிக்க, வாசிக்க கற்றுக்கொள்ளணும், அந்த ரீட் பண்ணுறது, ரீடிங், ரைட்டிங் ஸ்கில் அதெல்லாம் டெவலப் பண்ணணும், பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த மாணவர்களுக்கு அவனை மையமாக வைத்து அவனுக்கு எது தேவை, எது புரியுது அதை வந்து நம்ம அடிப்படையாக வச்சு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெத்தட் ஆஃப் டீச்சிங். தென் ரோல் ஆஃப் டீச்சர், ஒரு ஆசிரியருடைய ரோல் இந்த டீச்சிங் கற்பித்தல்ல, ஆசிரியருடைய பங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஹீஸ் அ மாடல் ஆஃப் பிஹேவியர் அண்ட் இமேஜ் ஆஃப் சொசைட்டி. ஒரு சமுதாயத்துல ஆசிரியர் வந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. மாடல் ஆஃப் பிஹேவியர், ஒட்டுமொத்த குணநலன்களினுடைய ஒரு தொகுப்பாக அவர் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆசிரியர் இருக்கணும். ரோல் மாடல் ஆஃப் பிஹேவியர், நடத்தைகளின், ஒழுக்கங்களின் மாதிரியாக அவர் இருக்கணும் அப்படிங்கிற. டீச்சர் டீச் பை எக்ஸாம்பிள், உதாரணங்கள், எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி அவர் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற. உதாரணமாக யார் இருக்கணும்னா ஒரு ஆசிரியர், அவர் தன்னைத்தானே உதாரணமாக நிறுத்தி அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இப்ப அகிம்சை முறையை பத்தி கற்றுக் கொடுக்குறேன்னா முதல்ல நான் அன்பாகவும் அகிம்சை முறையில நான் இருந்தால்தான் என்ன உதாரணமா வச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த ஆசிரியர் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ரோல் மாடலா, ஒரு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக மாறணும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அவங்களையே அவங்க எக்ஸாம்பிள் ஆக்கி முன்மாதிரியாக வச்சு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார். நோ கார்பரல் பனிஷ்மெண்ட், கடுமையான தண்டனைகள் வழங்கப்படக்கூடாது. ஒரு ஆசிரியர் நல்ல பயிற்சியாளராகவும், ப்ரொஃபிஷியன்ஸ், திறமையானவராகவும், மேன் ஆஃப் நாலேஜ், அறிவு களஞ்சியமாக அந்த அவன் அந்த ஆசிரியர்கிட்ட என்ன நம்ம என்ன விதமான
நாலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய மேன் ஆஃப் நாலேஜ், அறிவு களஞ்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபேத் ஆஃப் ஃபேத் ஆக்ஷன் அண்ட் டிவோஷன், உண்மையின் மீது நம்பிக்கையும் பற்றும் உடையவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் திகழணும் அப்படிங்கிறாங்க. எ சிம்பிள் ஆஃப் வேல்யூஸ், மதிப்புகளுடைய ஒரு குறியீடாக இருக்கணும். வேல்யூ அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டுற மாதிரி, அதை கை நீட்டி அவங்க சொல்கிற மாதிரி ஆசிரியர் நிகழணும் அப்படிங்கிற வெல் டிசிப்ளின், ஒழுக்கங்கள் நிறைந்தவராக, யூனிக் பர்சனாலிட்டி, மற்ற அனைத்து ப்ரொஃபஷ்னல் எல்லா தொழில் புரியவர்களோட எல்லா மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்தும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. தட் இஸ் ஆசிரியர்னு சொன்னால் அதுக்குரிய குணநலங்கள் பண்புகள் அனைத்தும் அடங்கியவராக, ஒட்டுமொத்த ஆளுமையினுடைய தொகுப்பாக, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், மாணவர் வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியரும் அதே மாதிரி ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒருங்கிணைந்த ஆளுமையினுடைய தொகுப்பாக அவர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. குட் மென்டாலிட்டி, நல்ல மனநலம் அவங்க கிட்ட இருக்கணும். அது அப்படி ஆசிரியர் திகழணும் அப்படிங்கிறார். பி பொலைட், அன்பானவராக, அமைதியானவராக. சி ஆஃப் நாலேஜ், மேன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது சி ஆஃப் நாலேஜ், அறிவு கடலாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு சைக்காலஜிஸ்டா, ஒரு பிலாசபியா, ஒரு ஹிஸ்டாரியனா, ஒரு டெக்னாலஜிஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. எல்லா பற்றி எல்லா விவரங்களும் எல்லா துறையை பற்றின அறிவும் ஒரு ஆசிரியருக்கு இருக்கணும். ஒரு கைடா, ஒரு மென்டார், ஒரு குருவா, வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் வந்து திகழணும் அப்படின்னு காந்தி சொல்றார். ஒரு ஆசிரியருக்கு ஒட்டுமொத்த ஆளுமை தொகுப்பு நிறைந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறார். கான்செப்ட் ஆஃப் டிசிப்ளின், டிசிப்ளின் இந்த இடத்துல வந்து மாணவனை பத்தி சொல்றார். மாணவன் வந்து டிசிப்ளின் இன் த சென்ஸ் ஒரு பீப்புள், பீப்புள் இன் த சென்ஸ் ஸ்டூடெண்ட். ஒரு மாணவனை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல், தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய, தன்னை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளவனாக அந்த மாணவன் திகழணும் அப்படிங்கிறாரு. இன்னர் டிசிப்ளின், வெளியில நல்லவனா காட்டிட்டு உள்ள வந்து ஒரு போட்டி போறாமை, ஒரு ஆளுக்கு ஒரு சோகம் நிறைந்தவனாக, ஒரு சோம்பேறியாக அப்படிலாம் இல்லாம, ஒரு நல்ல வேல்யூஸ் இல்லாத பண்புள்ள இல்லாதம, இன்னர் டிசிப்ளின், உள்ளேயும் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக, நல்ல பண்புள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் மாதிரி செல்ஃப் டிசிப்ளின், யாராவது சொல்லி சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணாம தானே தன்னை கட்டுப்படுத்தி தன்னை ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்கிக்கொள்ள, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவனே தன்னை செதுக்கி கொள்ளக்கூடியவனாக, அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் என்ன தேவையோ அதை அறிந்து அதை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ப்ரொடக்டிவ் சிட்டிசன், சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த தேசத்திற்கு பயனுள்ள குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிற. ப்ரொடக்டிவ் சிட்டிசன் மீன்ஸ் பயனுள்ள குடிமகனாக, நம்ம பிறந்ததற்கு இந்த இந்த தேசத்திற்கு நம்மால் இயன்ற ஒரு உதவி, ஒரு சேவை, நம்மளால என்ன ஒரு இதை படைக்க முடியும், உருவாக்க முடியும், கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு குடிமகனாக அவன் இருக்கணும் அப்படிங்கிற. ஏ ஒர்க்கர், பணிபுரிபவனாக, எப்பவுமே அந்த சமுதாயத்திற்கு பணிபுரியவனாக இருக்கணும். ஒரு அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு மாணவனாக, நல் ஒரு பெற்றோருக்கு நல்ல மகனாக, மகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யூஸ்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், பயனுள்ள பொறுப்புள்ள குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாணவனை பத்தியும் சொல்றாரு. ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொல்றாரோ அதே மாதிரி ஒரு மாணவனும் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், இன்னர் டிசிப்ளினோட ப்ரொடக்டிவ் சிட்டிசன், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ காந்தியை பற்றி நம்ம பார்த்தோம். காந்தியுடைய எஜுகேஷனல் தாட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங், கான்செப்ட், ரோல் ஆஃப் டீச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் காந்தி, காந்தி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா பேசிக் எஜுகேஷன். காந்தியினுடைய ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னாலே பேசிக் எஜுகேஷன், ஆதார கல்வி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அவர் கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், இந்த கல்வி திட்டத்தை உருவாக்குவதற்கு 40 ஆண்டு காலம் அவர் எடுத்துக்கிட்டார். இது ட்ரையல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட்ல, பரிசோதனை முறையில செய்து செய்து கச்சு அதை உருவாக்கி உருவாக்கி செதுக்கி 40 வருட அவருடைய அனுபவத்துல இருந்து இதை உருவாக்கின கல்வியல் திட்டம் தான் இந்த பேசிக் எஜுகேஷன். அவர் நிறைய இடங்கள்ல இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம்தான் இதை 40 வருடங்கள் கழித்து தான் இதை வந்து தேசத்துக்காக இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை வந்து அர்ப்பணித்திருக்காரு, கொடுத்துருக்காரு, வழங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த பேசிக் எஜுகேஷனுடைய அதர் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், வார்தா கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நைதலின் நைதலின் ஆர் நியூ எஜுகேஷன் ஆர் முனியாண்டி சிக்ஷா அப்படின்னு இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்களை வச்சு நம்ம இதை சொல்லலாம். இவருடைய இந்த பேசிக் எஜுகேஷனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பேசிக் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், அதோடு தொடர்புடையது. ஒரு இந்திய குழந்தை, இந்திய குடிமகனுடைய, ஒரு இந்திய மாணவனுடைய அடிப்படை தேவைகள் ஆர்வங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அடிப்படை கல்வி அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சில்ட்ரனுடைய நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுதான் நம்ம அதனால தான் காந்தியை வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷனுக்குள்ளே வச்சுருக்கோம். ஒவ்வொரு குழந்தையினுடைய, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை பேசிக்காக கொடுக்கக்கூடியது தான் கல்வி அப்படிங்கிறது தான் அவர் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து யாரோட அதிகமாக தொடர்பு படுத்தி, யாரை அதிகமாக மைண்டில் வச்சு இந்த ஸ்கீமை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வில்லேஜ் பீப்புள்ஸ், கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை, அந்த பீப்புள்ஸை மைண்டில் வச்சு தான் இந்த பேசிக் எஜுகேஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காரு. இது எனபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அக்யூர் டிசைட் ஃப்ரூட்ஸ், எனக்கு தேவையானதை, எனக்கு வேணுங்கக்கூடியதை நானே எடுத்துக்கிற மாதிரி, அதை செய்து நானே அதை பெற்றுக்கொள்கிற மாதிரி, எனக்கு என்ன விரும்புகிறேன், ஒரு ஃப்ரூட் வேணுமா, ஒரு அதை நானே போய் பறிச்சுக்கிற மாதிரி, அதை விளைவித்து அந்த பழத்தை நானே எடுத்துக்கிற மாதிரி, எனக்கு தேவையான விஷயத்தை நானே செய்து அதை நான் கற்றுக்கொள்கிற மாதிரி, அதை பயன்பெறுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மெயினான இது. பேசிக் எஜுகேஷன்னா நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு தேவையானதை, இப்போ எனக்கு ஒரு சப்பல் வேணுமா, அந்த சப்பலை நீயே உருவாக்கிக்க செஞ்சுக்கோங்க, உனக்கு ட்ரெஸ் வேணுமா அது உனக்கான உடையை வந்து நீயே நெய்துக்கோ, உனக்கு சாப்பாடு வேணுமா அதுக்கான அரிசி பருப்பு என்ன வேணுமோ அதை நீயே விளைவிச்சு சாப்பிடு அப்படிங்கிறது. அந்த ஒவ்வொருத்தருடைய தேவையையும் அவங்களே அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், அடுத்தவங்களை எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய மெயின் அந்த பேசிக் எஜுகேஷனே. ஸோ தனக்கு தேவையானதை தானே செய்து பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அந்த அது அந்த கற்றுக்கொள்வதை அதை வந்து இந்த மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் செல்ஃப் சஃபிசியன்சி, தனக்கு தேவையானதை தானே பூர்த்தி செய்து கொள்வது, செல்ஃப் சஃபிசியன்சி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். தனக்கு வேண்டியதை தானே அமைத்து கொள்ளக்கூடியது, தனக்கு வேண்டியதை தானே பெற்றுக்கொள்வது, அதை கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தனக்கு வேண்டியதை தானே பெற்றுக்கொள்வதற்கு உதவி பண்ணக்கூடியது தான் கல்வி. தட் இஸ் பேசிக் எஜுகேஷன், அதுதான் இதோடைய கோர் எய்ம் அப்படிங்கிறது. அதான் முதன்மையான நோக்கமே, இந்த அடிப்படை கல்வியினுடைய முதன்மையான நோக்கமே செல்ஃப் சஃபிசியன்சி. ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மாணவனும் அவனுக்கு வேண்டியதை அவனே பெற்றுக்கொள்வது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க், அதிகமாக கையால் செய்யக்கூடிய வேலைகள், மிஷினையோ அடுத்த மனிதனையோ அடுத்தவன் மூளையோ அடுத்தவனுடைய வேலையையோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவனே மேனுவல் ஒர்க் அவனே செய்து அவனுடைய கையால் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கைவேலைகளுக்கு, மேனுவல் ஒர்க் மீன்ஸ் கைவேலைகளுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த பேசிக் எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃப்ரீ கம்பல்சரி அண்ட் யூனிவர்சல் எஜுகேஷன் வித் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 7 to 14, 7 to 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும். இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே, இந்த யூனிவர்சல் தேசம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி 7 to 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த ஸோ மீடியம் ஆஃப் மீடியம் ஆஃப் கிராஃப்ட், அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க். நீங்கள் இந்த சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறதுலாம் நம்ம சமுதாயத்திற்கு பயனுள்ள வேலைகளை செய்யணும். அவங்களுடைய கல்வியுடைய மீடியம் என்னென்னா கிராஃப்ட், கைத்தொழிலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. கைத்தொழிலை மூலமாக ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள பணிகளை மாணவர்கள் செய்து அது மூலமாக அவங்களுடைய எக்கனாமிக் பொருளாதாரம், மாணவர்கள் எனக்கு நான் படிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே எனக்கு என்ன பணம் தேவையோ அதை நானே செய்து நானே என்னுடைய எக்கனாமிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பொருளாதார தன்னிறைவு,
எனக்கு வேண்டக்கூடிய பணத்தை நானே என்னுடைய வேலைகளை செய்து இந்த கிராஃப்ட் ஒர்க் மூலமா வரக்கூடிய பணங்களை வச்சு நானே என்னுடைய பணி நிறைவே என்னுடைய எக்கனாமிக்கல் செல்ஃப் சஃபிசியன்சி இருக்கணும் அப்படிங்கிறார். தென் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் மதர் டங், தாய்மொழி மூலமாகத்தான் கல்வி எல்லாமே வழங்கப்பட வேண்டும். ஹியூமன் வேல்யூஸ், ஸோ இதை இப்போ நமக்கு தேவையான ஒன்று. இப்போ எல்லாருக்கிட்டையும் எல்லா மாணவர்கள்ட்டையும் நான் சொல்றது இந்த ஹியூமன் வேல்யூஸ் தான், மனித பண்புகள் இது வந்து வளர்க்கப்பட வேண்டும். இது காந்தி அப்போ இருந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு அதிகமாக தேவையான ஒன்று இந்த ஹியூமன் வேல்யூஸ், மனித பண்புகள், அதாவது மனிதனை மனிதனை மதிக்கக்கூடியது, நேசிக்கக்கூடியது, இந்த கண்ணை கண்ணை பார்த்து பேசுகிற விஷயங்கள். இப்போ மிஷினை பார்த்து ஒரு டிவைஸை பார்த்து பேசக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் மனிதனை மனிதனை பார்த்து பேசி பழகக்கூடிய இதுதான் நமக்கு தேவை. மனங்கள் மனங்கள் பார்த்து, கண்கள் கண்கள் பார்த்து பேசக்கூடியது, அந்த ஹியூமன் மனிதனை மதித்து ஒரு மிஷினாக அவனை நினைக்காம மனிதன், நம்மளை மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய அந்த ஹியூமன் வேல்யூஸ் ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அது வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. தென் அனதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் இஸ், முதலே சொன்ன மாதிரி ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு குழந்தையினுடைய பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல், உடல், ஆன்மா, அறிவு, மனம், அந்த ஆன்மீ அந்த ஆத்மா, இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்க்கப்பட வேண்டும், அது போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அதை அடையக்கூடியது தான் கல்வி, அதை உணர வைக்கிறது தான் கல்வி அப்படின்னு காந்தி சொல்றாரு. தென் சில லோக்கல் கிராஃப்ட் அண்ட் ப்ராடக்ட், இப்போ நம்ம அவங்க வாழக்கூடிய இப்போ வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸாக இருக்கட்டும், எங்கே உள்ளவங்களாம் அவங்க வாழக்கூடிய ஏரியாஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எது முக்கியம், எது அதிகமாக கிடைக்குது, எது தேவை, எது அவங்களால முடியுமோ அந்த வேலைகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தொழிலை வந்து அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், அதை கற்றுக் கொடுக்கணும். அவன் பக்கத்தில் அவனுக்கு ஏரியாவில் என்ன அதிகமான ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் இருக்குது, அதை வந்து அது அதில் பங்கேற்கிறதுக்கு அவனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. தென் செல்ஃப் சப்போர்ட்டட் த்ரோ சம் ப்ரொடக்டிவ் ஒர்க், ஸோ அந்த வேலைகளை செய்கிறதுக்கு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவனுக்கு அவனே உதவி செய்து கற்றுக்கொள்ளணும், அதை அவனையே செய்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. தென் கிரியேட் யூஸ்ஃபுல், ரெஸ்பான்சிபிள் அண்ட் டைனமிக் சிட்டிசன்ஸ், ஒவ்வொரு மாணவனையும் பயனுள்ள, பொறுப்புள்ள, ஸோ நல்ல பரிணாமங்கள் உள்ள ஒரு குடிமகனாக உருவாக்குவது, அதுதான் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது. தென் பிளே இஸ் அன் எசென்சியல் பார்ட் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இது மூலமாக அவங்க ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ விளையாட்டு மூலமாக கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. தென் கார்லேஷன் வித் கிராஃப்ட், என்விரான்மெண்ட் அண்ட் அதர் வித் அதர் சப்ஜெக்ட், அந்த எதையுமே எந்த சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக் கொடுங்க, மேக்ஸா, தமிழா, இங்கிலீஷா, சோசியல் சயின்ஸா, எனிதிங் எல்ஸ், கார்லேட் வித் கிராஃப்ட், என்விரான்மெண்ட், அவங்க கைத்தொழிலையும் அவங்களுடைய சூழ்நிலை என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து இணைத்து தான் எந்த கல்வியும் எந்த பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது காந்தியினுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். இப்போ நம்ம எவல்யூஷன் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், எல்லா எந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டூ காயின்ஸ், ரெண்டு காயின், நாணயத்துக்கு இரு பக்கங்கள் மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், எல்லாத்துக்குமே நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கும். காந்தியுடைய பேசிக் எஜுகேஷன் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்லையும் நிறைகளும் இருக்குது, சில குறைகளும் இருக்குது. இப்போ இந்த பேசிக் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை வச்சு பார்க்கும்போது இது வந்து கொண்டு வரப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னால் 1936, 1936 தான் இந்த காந்தி இதை வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த நாட்டுக்கு. இந்த அவர் கொடுத்த பேசிக் ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு 40 வருட காலங்கள் எடுத்துக்கிட்டாரு. அது வந்து ஆனால் வந்து அந்த அளவுக்கு இது பாப்புலர் ஆகி சக்சஸ் ஆச்சா அப்படின்னு சொன்னா அந்த டைம் வந்து ஃபெயிலியர் தான். இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக மாறிட்டு அதுல என்னென்ன நிறைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ், நிறைகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் சென்டர் எஜுகேஷன். லைஃப் சென்டர் எஜுகேஷன், அவன் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுங்க. இப்போ அவன் படிச்சு முடிக்கான, 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ படிச்சு முடிச்சு போறானா, எங்க போறான், சொசைட்டி கம்யூனிட்டிக்கு போறான், வாழ்வதற்கு போறான், அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய எக்கனாமிக்கை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு போறான், அவன் முன்னேறுவதற்காக போறான், அவன் ஏதோ ஒன்று செய்யணும். அப்போ அதை என்னங்கிறத கற்றுக் கொடுங்க. அந்த லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன், லைஃப் சென்டர் எஜுகேஷனை கற்றுக் கொடுங்க, வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்க
அப்படிங்கிற அதை வந்து கற்றுக் கொடுக்கறது இந்த பேசிக் எஜுகேஷன். ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் ஒர்க், ஒரு கைத்தொழில், ப்ரொடக்டிவ் ஒர்க்கை கத்துக்கிறான், நாளைக்கு அதையும் ஒரு தொழிலா ஒரு ஒரு நல்ல பெரிய இதாக கொண்டு வந்து அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், அவனுடைய பொருளாதார தன்னிறைவு அடையும், ஒரு திருப்தி இருக்கும், அவன் வாழ்வதற்கு வாழ்க்கை வந்து தெளிவான பாதையில கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அது லைஃப் சென்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது. சூட்டட் டு அவர் நீட்ஸ், நம்மளுடைய தேவை என்ன, என்னுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் எது, எனக்கு வேணும் எது, என்னைய ஒரு ஜீனியஸ் ஆக்குது, ஜீனியஸ்னா எக்ஸ்பர்ட் ஆக்குது, எது என்னுடைய ஆஸ்பிரேஷன் ஃபியூச்சர்ல, எது என்னுடைய ஆஸ்பிரேஷன், எது என்னுடைய ஆவல், எது என்னுடைய ஆர்வம், அதை வந்து சொல்லி கொடுக்கறது தான், அதை சொல்லி கொடுக்கறது இந்த பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது. கிரேட்டர் கான்க்ரீட்னஸ் அண்ட் ரியலிட்டி டு த நாலேஜ் அக்யூட் பை சில்ட்ரன். ஸோ நமக்கு வந்து ரியலிட்டி டு த நாலேஜ், அறிவுனா என்ன, உண்மையான அறிவுங்கிறது என்னன்னா வாழ்க்கை கல்வி தான். நீங்கள் நான் என்ன படித்தாலும், நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சரி, என்ன படித்தாலும் சரி, டெக்னாலஜி பற்றி படித்தாலும் சரி, எனி திங் எல்ஸ் எதை படித்தாலும் உண்மையான ரியலிட்டி என்னன்னா லைஃப் எஜுகேஷன், உண்மையான கல்வி வாழ்க்கை கல்வி தான். அதை கற்றுக் கொடுத்தது இந்த பேசிக் எஜுகேஷன். Then it synthesized the individual and social aim of education. ஒவ்வொரு தனிநபரையும், ஒவ்வொரு சமூகத்தினுடைய நோக்கங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இந்த பேசிக் எஜுகேஷன் இருந்தது. இண்டிவிஜுவல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணுது, சோசியல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நோக்கத்தை உடையதாக இந்த பேசிக் எஜுகேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதை வந்து பூர்த்தி செய்யுது. ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்கவுங்க ஒரு சொந்த காலில் நிற்கிற மாதிரி அவங்க ஒரு தொழிலை செஞ்சு அந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு தன்னிறைவு அடைகிறதுக்கு இது வந்து வழிவகை செஞ்சுது. அவங்களுடைய லோக்கல் ஏரியாவில் எந்த ப்ராடக்டிவ் ஒர்க்குக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து அதிகமான தேவை இருக்குதோ அதை கற்றுக் கொடுத்து அதில் அவங்கள எம்ப்ளாயபிளாக ஆக்குது, வேலை உள்ளவர்களாக அவங்கள வந்து அவங்கள அதில் சுறுசுறுப்பாவுடையவர்களாக பங்கேற்கக்கூடியவர்களாக அவங்கள ஆக்குது அப்படிங்கிறது தான். தென் ஹைலி ப்ராக்டிக்கல் ஆஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்ஷன் ரதர் தென் ரெஃப்ளக்ஷன். ஸோ இதை வந்து அவங்கள வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில், உண்மையான நடைமுறையில் செயல்பாடுகளில் அது அவங்களை பங்கேற்க வைக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து அவங்கள செய்ய வைக்கிறது, உண்மையாகவே அதில் ஈடுபட வைக்குது, கற்றுக்கொண்டுட்டு அதை அப்படியே மறக்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள அதுலேயே செய்ய வச்சு அதையே அவங்கள ஃபாலோ பண்ண வைக்குது அப்படிங்கிறது இந்த பேசிக் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் த நீட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்டிடியூட் ஆஃப் த சில்ட்ரன், ஒவ்வொரு மாணவனுடைய தேவை ஆர்வம் அவருடைய நாட்டம் வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகுது. அதுதான் இவருடைய மெரிட் என்ன அப்படின்னா சைல்டு சென்டர்ட், குழந்தை மைய கல்வியை வழங்குவது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட், ஹீஸ் அண்ட் ஐடியலிஸ்ட், நேச்சுரலிஸ்ட், பிராக்மெட்டிஸ்ட், ஒரு தத்துவவியாதியாக, கருத்தியல்வாதியாக, ஒரு பயனுளவுவாதியாக, மாணவனுக்கு மாணவனை மையமாக வைத்து வழங்கக்கூடிய தத்துவங்கள் உடையவராக அவருடைய அந்த பேசிக் எஜுகேஷன் வந்து இருந்து, ஒரு நேஷ்னலிஸ்டாக, ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டாக அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் ஆக்குறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த பேசிக் எஜுகேஷன் ஒவ்வொருத்தரையும் தேசியவாதியாக, கருத்தியல்வாதியாக, இயற்கைவாதியாக, பயனுள்ள கொள்கை உடையவராக இது வந்து மாத்துது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். தியரட்டிக்கலா இல்லாம அவங்க வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வருது. இண்டிபெண்டன்ட், யாரையுமே சார்ந்திருக்காத ஒரு இதை வந்து தியரட்டிக்கலா கோட்பாடுகளாக சொல்லி படிச்சுட்டு போறதை விட ப்ராக்டிக்கலாக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தன்னுடைய தன்னிறைவு, தனக்கு தேவையான தானே பூர்த்தி செய்யக்கூடிய திறனை அவங்க கிட்ட வளர்க்குது அப்படிங்கிறது தான். த ப்ரொவைட்ஸ் இன்கல்கேஷன் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரூத், உண்மை அது வந்து அதிகமாகும். ஒரு நேர்மைன்னா என்ன, உண்மைனா என்ன, அந்த மனப்பான்மையை ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் வளர்ப்பது தான் கல்வி. பேசிக் எஜுகேஷனுடைய பிரின்சிபல் வந்து ஃபெய்த் அண்ட் ட்ரூத், உண்மை மீது நம்பிக்கை உடையவராக, நேர்மை உள்ளவராக அவங்கள உருவாக்குறது அப்படிங்கிறது தான். Then demerits of basic education. But demerits இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மெரிட்ஸை விட நிறையவே இருக்கும். இதில் என்ன டிமெரிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. ப்ரொடக்டிவ் ஒர்க்கு தான் ஒவ்வொரு மாணவனையும் என்ன ஆக்குது அப்படின்னா கைத்தொழிலை செய்ய சொல்லி ப்ரொடக்டிவ் அதில் ஆக்டிவாக பண்ண சொல்றதுனால சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறத உருவாக்க சொல்லுது,
அதுதான் அந்த அடிப்படை கல்வி அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய டீமெரிட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நெக்லெக்ட் பண்ணுதுன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நெக்லெக்ட் பண்ணுது. அது இல்லாம ஹையர் மென்டல் எபிலிட்டிஸ உருவாக்கல, அவனுக்குன்னு ஒரு குறுகிய வட்டம் கொண்டு வந்து அந்த வட்டத்துக்குள்ளே அவனை அடக்கி வைக்குது. மல்டிபிள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா இல்லாம அவனுக்கு ஏறி அவனுடைய சொசைட்டில என்ன பக்கத்துல இருக்குதோ அதை மட்டும் கத்துக்கிட்டு அதுல மட்டுமே அவனை திறமையுடையவனா ஆக்குதே தவிர அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு பன்முகை திறமை உடையவனாக அவனை ஆக்கல. மல்டிபிள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா அவனை ஆக்கல, நிறைய விஷயங்களை அவனுக்கு கத்து கொடுக்கல அப்படிங்கிறது இதுல இன்னொரு நெக்லெக்டான ஒரு விஷயம். அந்த இந்த பேசிக் எஜுகேஷன் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டையும் அவனுடைய ஹையர் மென்டல் எபிலிட்டிஸை வந்து வளர்க்கல அப்படிங்கிறதும் இவங்க வந்து சொல்றாங்க. அது ஒரு டிமெரிட்ஸா நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனார்மஸ் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல், ஸ்மால் சில்ட்ரன் ஆர் நாட் பொசிஷன். ஸோ இப்போ நிறைய மெட்டீரியல் இதனால வேஸ்ட் ஆகுது. இப்போ குழந்தைகள் கையிலெல்லாம் கொடுத்தோம் ஒரு ஒர்க்கை பண்ண சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய இதை வந்து வேஸ்ட் பண்ணி தான் அவங்க கற்றுக்குவாங்க. சில விஷயங்களை வந்து நேர்த்தியாக செய்கிறதுக்கு அவங்க அதை வந்து பயனுள்ளதாக ஆக்குறதுக்கு அவங்க ரொம்ப நாள் அவங்க அதிகமான நாள் நிறைய ட்ரைனிங் ப்ராக்டிஸ் செய்திருக்கோம். அதனால வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல், சின்ன கை பிள்ளைங்க கையில் கொடுத்து நிறைய விஷயங்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், அது அது ஒரு வேஸ்ட் ஆஃப் திங்க், அது வேஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் டிகிரேட் அண்ட் ட்ரேட் சென்டர், பள்ளிகள் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா வியாபார தலங்களாக மாறுது அப்படிங்கிறாங்க. பள்ளிகள் வந்து வியாபார தலங்களாக மாறுது, அது வந்து டீச்சிங்காக இல்லை அப்படிங்கிறாங்க. தென் இட் மே அரெஸ்ட் சைல்ட்ஸ் ஸ்பான்டேனியஸ் டெவலப்மெண்ட், இந்த குழந்தையினுடைய தானே செய்யணும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களுடைய ஸ்பான்டனியஸ் டெவலப்மெண்ட்னா புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணும், வேற விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காம ஒரு குறி அதான் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தான் கத்துக் கொடுக்குது, அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் கத்துக் கொடுக்குது. அதை பார்த்து செய்யற மாதிரி தான், தட் இஸ் அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செய் அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லதே தவிர புதுசா விஷயங்களை நிறைய ஆக்க கிரியேட்டிவிட்டி ஒர்க்குக்கோ இன்னோவேட்டிவ் ஒர்க்குக்கோ அதையும் தாண்டி அவனுடைய ஆற்றல் அதை வெளிப்படுத்துற மாதிரி அவனுடைய ஒருத்த அதுதான் இருக்கும், அந்த திறமை தான் அவனுடைய இதுல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அவன் வேற திறமைகளும் அவன்கிட்ட இருக்கும், அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வழங்கல அப்படிங்கிறது ஒரு டிராபேக்ஸை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஃபார் கார்லேஷன் பிகம்ஸ் ஃபோர்ஸ்ட் அண்ட் அன்நேச்சுரல், இது வந்து இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவனை இதை சொல்லி செய்ய வைக்கிறோம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இந்த பேசிக் எஜுகேஷன் வந்து நேச்சுரலான விஷயங்களையும் தாண்டி கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை செய்ய வைக்குது. அவனை கண்டிப்பாக எல்லாருமே அதை செய்யணும், கிராஃப்ட் ஒர்க் கிராஃப்ட் கைத்தொழில் ஏதாவது ஒன்று செய்து அதை கற்றுக்கணும், அது மூலமாக தான் அவனுக்கு எஜுகேஷன், அதை செஞ்சால் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வருவது அப்படிங்கிறது ஒரு டிராபேக்ஸாக நம்ம சொல்லலாம். இட் ஓவர்லுக் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹையர் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அவனுடைய ஓவராக அவன் மேலே அதிகமான விஷயங்களை திணிக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அவனுடைய இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் மீறி அறிவு நிலைக்கும் மீறி ஒரு விஷயத்த நம்ம அதை செய்ய வைக்கிறோம். சின்ன பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு தான் செய்வாங்க, அதையும் மீறி நிறைய விஷயங்களை அவனுடைய அறிவாண்மைக்கு எட்ட முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் ஒரு வேலையை கொடுத்து செய்ய வைக்கிறோம். ஓவர்லோடு ஓவர்லுக் அவனை வந்து அதிகமான ஈடுபடுத்துகிறோம், வேலையில ஈடுபடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பேசிக் கிராஃப் சில டெஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, இது வந்து நிறைய கேள்விகளுக்கு அந்த வேர்ல்டு ஃபுல்லும் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய விடைகள் இது வழங்கலை அப்படிங்கிறது. பேசிக் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அந்த வேர்ல்டு பீப்புள்ஸ் தேசத்தில் உள்ள நிறைய எஜுகேஷனிஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதெல்லாம் சரியான விளக்கங்கள் வழங்கப்பட முடியவில்லை அப்படிங்கிறாங்க. சில விஷயங்களை இது நெக்லெக்ட் பண்ணுது. இதோடைய மீடியம் ஆஃப் எஜுகேஷன் கிராஃப்ட், பேசிக் கிராஃப்ட் அப்படிங்கிறதும் இதுக்கு வந்து ஒரு 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 மெயினான ஒரு டிமெரிட்டாக இதில் சொல்கிறாங்க. மெயின் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பேசிக் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதுக்கு நிறைய இடங்களில் வந்து விடைகள் வந்து சரியாக வழங்கப்படவில்லை, விளக்கங்கள் சரியாக வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து ஏஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி,
இப்போ கைத்தொழிலுக்கு மட்டும் அவங்க மெயினா இதுல சொல்றது என்னன்னா குலத்தொழில். உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்க பக்கத்து வீட்டுல உங்க ஏரியாவில என்ன நிறைய செய்யறாங்களோ அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அது தாண்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வேற டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மற்ற விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அதுல அவங்களை ஈடுபடுத்த விடாம மோஸ்ட்லி இவங்களை வந்து அந்த குலத்தொழில் அவங்களுடைய பரம்பரை தொழில தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணுது அப்படிங்கிறது இதோடைய டிமெரிட்டா இவங்க சொல்றாங்க. நியூ ஜெனரேஷன் புதிய அடுத்த தலைமுறைகள் வந்து அடுத்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுக்கு அவங்களை மூவ் பண்ண விடாம அவங்க அந்த சொன்ன மாதிரி அவங்க வேலைகளை மட்டும் அவங்க குடும்ப தொழில மட்டுமே செய்யற மாதிரி அந்த மாணவனை உருவாக்குது அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய மெயின் டிமெரிட்ஸ். நவ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கல்விக்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்துச்சு. காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் சிஸ்டம் ஹியூமன் சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கேண்டி கிராஃப்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் சீம் ஆஃப் எஜுகேஷன். இன்னொன்று அவருடைய பிரின்சிபல்ஸ் ஈக்குவிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், நான் வயலன்ஸ், ஹியூமன் டிக்னிட்டி, எக்கனாமிக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ப்ராட் பேஸ்ட் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி அல்டிமேட் அண்ட் இமீடியட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன், சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கல்ச்சர் அண்ட் சோசியல் மேஃப் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் அவருடைய காந்தியினுடைய கல்விக்கு அவருடைய பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். நவ் தட் அண்ட் ஆல்சோ இந்த சைல்டு சென்டர் எஜுகேஷன், காந்தியோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் சைல்டு சென்டர் டீச்சிங் தான் நம்ம சொல்லலாம். எஜுகேஷனல் மாடல், ஹாலிஸ்டிக் ப்ராக்டிக்கல் மாடல்ஸ். ஸோ இது செல்ஃப் சஃபிசியன்சி, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுலாம் காந்தி கல்விக்கு அளித்த அவருடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். காந்தியினுடைய பப்ளிகேஷன்ஸ் புக்கு ஒரு அவர் அளித்த பங்களிப்புகள், கல்விக்கு அவருடைய பங்களிப்புகள் நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேசிக் எஜுகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டாஸ்க் பிஃபோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு இந்திய மாணவன்ட்டையும் ஒரு செயலை கொடுத்து அவன் செய்து முடிப்பான் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவனுக்காக அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் நியூ எஜுகேஷன், ட்ரூ எஜுகேஷன் காந்தி ரோட் எக்ஸ்டென்ஸ்லி ஆன் எஜுகேஷன் ஹரிஜன், இதெல்லாமே காந்தியினுடைய நூல்கள், அவர் எழுதின தொகுப்புகள், செய்திகள் தொகுப்புகள், புத்தகங்கள்லாம் நம்ம சொல்லலாம். பேசிக் எஜுகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டாஸ்க் பிஃபோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், டூ த ஸ்டூடெண்ட்ஸ், டுவர்ட்ஸ் நியூ எஜுகேஷன் புதிய கல்வியை நோக்கி மாணவனுக்காக ட்ரூ உண்மையான கல்வி, அது ஹரிஜன் அப்படிங்கிறதுல அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாமே அவருடைய நூல்கள், புத்தகங்கள், செய்தி தொகுப்புகள், அதெல்லாமே காந்தி கல்விக்கு அளித்த பங்களிப்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் அந்த பேசிக் எஜுகேஷன் வந்து சக்சஸ் ஆகாட்டா கூட இன்றைய கல்வி முறையில காந்தியோடைய ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம தேவையானதா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டிங் ஸ்கூல் எஜுகேஷன் இது வந்து நீட்ஸ் டு ஆஃப் த சொசைட்டி, சமுதாயத்துக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கணும், அதுதான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கலாம், சமுதாயத்துக்கு தேவையானதே இந்த மாணவனுக்கு தேவையானதை கற்றுக் கொடுங்க, அதுதான் கல்வி. லைஃப் எஜுகேஷன் கொடுங்க, சொசைட்டி எஜுகேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கலாம். லேர்னிங் வைல் லேர்னிங், படித்துக்கிட்டே அவன் சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்காரு. கற்றுக்கொள், அது மூலமா நீ நிறைய பெற்றுக்கொள் அப்படிங்கிறதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்காரு. லேர்னிங் வைல் லேர்னிங், கத்துக்கிட்டே நிறைய நம்ம பொருளாதார நிறைவுக்கு வழிவகுத்திருக்காரு அப்படிங்கிறத விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். த லேர்னிங் ஆஃப் கிராஃப்ட், கைத்தொழில் உன கத்துக் கொடுக்கணும், சைட் பை சைடு அந்த ஒர்க்கையும் நீங்க கத்துக்கோங்க, கிராஃப்ட் ஒர்க் அதையும் நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம இந்த மாடர்ன் கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். மாடர்ன் இந்த தற்போதைய கல்வி நடைமுறைக்கு அதெல்லாம் நம்ம உகந்ததாக இருக்குது. த கரிக்குலம் ஆஃப் தி பிரசன்ட் டே ஸ்கூல்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த SEPW1 அப்படிங்கிறது நம்ம சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க், இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பணி அனுபவம், மாணவன் செய்து கற்றுக்கொள்வது மூலமாக நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறான். அது மூலமாக தான் வந்தது தான் த ஆக்டிவிட்டி மெத்தட்ஸ், ஏபிஎல் மெத்தட் அப்படின்னு சொல்ல ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செய்து கற்றுக்கொள்வதற்கு அந்த SEPW ஒர்க், இதெல்லாமே வந்தது இவருடைய பேசிக் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து தான் உருவாயிருக்குது. தென் ப்ராப்பர் டெவலப்மெண்ட், ஏர்லி ஸ்டேஜ், அந்த முன் பருவ குழந்தையினுடைய நிலைகள் வந்து நல்லா உருவாக்குவதற்கு இது வந்து வழிவகுக்குது. நிறைய வேலைகளை செய்கிறான், நிறைய ஃபிசிக்கல், மென்டல், இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி எல்லாமே எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுனால நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், அதை நம்ம இப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. மதர் டங், அவர் சொன்னது வந்து தாய்மொழி கல்வியில அந்த இது அமையணும், அது மூலமாக தான் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதில் அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்.
Now that conclusion, how would you classify Gandhi's educational philosophy? இப்ப நம்ம காந்தியுடைய எஜுகேஷன் பிலாசபி பார்த்தோம், மீனிங் ஆஃப் எஜுகேஷன், எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அவருடைய கல்வியில அவருடைய பார்வைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஒரு ஐடியலிஸ்டா, நேச்சுரலிஸ்டா, பிராக்மட்டிஸ்டா, ஹி இஸ் அன் ஐடியலிஸ்ட், காந்தி ஆல்சோ அன் நேச்சுரலிஸ்ட், காந்தி ஆல்சோ அண்ட் பிராக்மடிஸ்ட், வெரி குட். வந்து ஒரு கருத்தியல்வாதியாக, இயற்கைவாதியாக, பயனளவு கொள்கைவாதியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்டு, இந்த உலகை நீ எப்படி பார்க்க விரும்புறியோ அதே மாதிரி மாற்றிக்கொள். இப்போ இந்த உலகு வந்து உலகம் வந்து எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே பாசிட்டிவா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உனக்கு இந்த உலகம் எப்படி வேணும்னு நீ விரும்புறியோ, யூ கேன் சேஞ்ச். உன் கையில தான் இந்த உலகம் இருக்குது. உனக்கு என்ன மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்ன எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள். அதுதான் அவர் சொல்ற செல்ஃப் ரிலையன்ஸ், உன்னை நம்பு இந்த உலகம் உனக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மகாத்மா காந்தி த ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன், இந்த காந்திக்குடைய கல்வி கொள்கைகளை வந்து நமக்கு எப்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். வி கேன் ஃபாலோ தட். தேங்க்யூ ஸோ மச்.